லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகரன் வழங்கும் நட்புனா என்னன்னு தெரியுமா மே 17 முதல். விஷால் நடிக்கும் அயோக்கியா மே 10 முதல். இந்திய அரசை விமர்சிப்பதால் மட்டுமே அல்லது இந்திய அரசோடு உறவாடுகிற தமிழர்களை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதால் மட்டுமே நமக்கு அரசியலாயும் தேட முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது. அவரை திட்டலாம் இவரை திட்டலாம், அதனால எனக்கு உணர்ச்சி இருக்கிறது என்று, மான உணர்ச்சி இருக்கிறது, தமிழ் உணர்ச்சி இருக்கிறது, இன உணர்ச்சி இருக்கிறது என்று புதிய இளைய தலைமுறையினர் புரிந்து கொண்ட வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஒரு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈழ மக்களுக்கு, ஈழச்சிக்களுக்கு தீர்வு காண முடியுமா? இங்குள்ள தமிழரும், புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழரும், தாயகத்தில் இருக்கிற தமிழர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு செயல்திட்டம் நமக்கு தேவை. ஈழ தாயகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு நமக்கு இடைவெளி இருந்தால், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இடையிலேயே இடைவெளி இருந்தால், இந்த ஒருங்கிணைவை, இந்த ஒற்றுமையை நம்மால் வென்றெடுக்க முடியாது, கட்டமைக்க முடியாது. இடைவெளி என்பதன் முதலில் எங்கே குறைக்கப்பட வேண்டும் என்றால் கருத்தியல் பிரிவுகளில்தான் இடைவெளி குறைக்க முடியும். அங்கே இடைவெளி குறைந்தால்தான் நடவடிக்கைகளில் இடைவெளி குறையும். கருத்தியல் பிரிவுகள் இல்லாமல் எந்த சக்திகளும் ஒன்றிணைய முடியாது, ஒருங்கிணைய முடியாது. அம்பேத்கர் இயக்கங்கள் உட்பட சொல்கிறேன். ஏன் அம்பேத்கர் இயக்கங்கள் ஒருங்கிணைய இல்லை என்று சொல்வார்கள்? கருத்தியல் இடைவெளிதான் காரணம், தனிநபர் பிரச்சனைகள் அல்ல. கருத்தியல் பிரிவுகள் தான் பாரதிய ஜனதாவின் விடுதலை திருத்த கட்சி கருத்தியலை தகையாக பார்க்கிறது. ஆனால் எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் எப்படி பார்க்கிறாரா? நாசர் எப்படி பார்க்கிறாரா? எப்படி நாம் ஒருங்கிணைய முடியும்? இந்த கருத்தியல் இடைவெளி, அவருக்கு பாரதிய ஜனதாவோடு நல்ல இணக்கமான உறவு இருக்கிறது, அது அவருடைய புரிதல். எனக்கு கடுமையான இடைவெளி இருக்கிறது. ஏனென்றால் நான் பாரதிய ஜனதாவின் சனாதன கொள்கையில் தீவிரமான எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருப்பேன். அதனால்தான் கமல்ஹாசனை ஆதரிக்கிறேன். அவரோடு எனக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனாலும் கூட கமல்ஹாசன் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல், நாத்துராம் கோட்சே ஒரு தீவிரவாதி என்று கமல் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒருபடி மூளை போல் அவர் சொல்லியிருக்க வேண்டும், அவர் ஒரு பயங்கரவாதி என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். தீவிரவாதி என்றால் ஆங்கிலத்திலே எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பயங்கரவாதி என்றால் ஆங்கிலத்திலே டெரரிஸ்ட். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், காந்தியடிகளே ஒரு இந்து தீவிரவாதி தான். காந்தியடிகளை கொன்ற நாதுராம் கோட்சே ஒரு இந்து பயங்கரவாதி. இதை நாம் சொல்லுவதற்கு இந்து மதத்தின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சி அல்ல, இது வரலாறு. நாத்துராம் கோட்சையை ஏன் இந்து மகா சபையினர் தூக்கி கொண்டாடுகிறார்கள்? அவர் ஒரு இந்து என்பதால் தான். அவர் ஒரு முஸ்லீம் என்றார் அடையாளம் இருக்கிறது. அவர் என்ன கிறிஸ்தவரா? அவர் என்ன சமணரா? அவர் என்ன சீக்கியரா? அவர் என்ன பௌத்தரா? அவர் என்ன பார்சியா? இந்துதான் கொல்லப்பட்ட காந்தியர்கள், இந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் காந்தியடிகள் அதிகின்ற இந்து வெளிய பெரியாரின் பார்வையிலும் அவர் ஒரு இந்து தீவிரவாதி தான். என்ன மூச்சுக்கு முன்னே உள்ளதால் ஹரேராம் ஹரேராம் என்று சொல்லுவார். மகாவிஷ்ணு மீது அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு உண்டு, முற்பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு, அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு. இப்போது எந்த சாதியிலும் பிறந்திருக்கிறான் என்றால் அது அவன் முற்பிறவில் செய்த கர்ம வினை என்று சொல்லுகிற கருத்தில் அவருக்கு நம்பிக்கை உண்டு. கர்ம வினையின் மீது அவருக்கு நம்பிக்கை உண்டு. கர்ம வினையின் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவர் தீவிரமான இந்து என்றுதான் பெறும் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த வரிசையிலே அந்த கட்டுரையிலே காந்தியடிகளும் இடம்பெறுகிறார். அவரையே அவர்கள் சுட்டுக்கிறான் என்றால் பாருங்கள், அவன் ஒரு முஸ்லீமை கொள்ளவில்லை, முகமதி ஜின்னாவை கொள்ளவில்லை, பாகிஸ்தானை பிரித்துச் சென்ற முகமதி ஜின்னாவையே அவருடைய தலைவர்களையே அவன் கொள்ளவில்லை. எல்லாரும் இந்துக்களின் நலன்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருந்த அம்பேத்கர் போன்ற தலைவர்களால் விமர்சிக்கப்பட்ட, கடுமையாக விமர்சிக்கப்பட்ட காந்தியடிகளையே
ஒரு இந்து கொள்ளுகிறான் என்றால் அந்த கொலை தீவிரவாத செயலா பயங்கரவாத செயலா? பிஜேபி காரர்கள் சொல்ல வேண்டும். இது பயங்கரவாத செயல் என்றால் அந்த செயலை செய்தவன் பயங்கரவாதியாகத்தானே இருக்க முடியும். நாத்துராம் கோட்சே சொல்லுகிறாரே, காந்தியடிகளின் கொள்கை எங்களின் கனவை தகர்த்துவிடும். அதுதானே என்ன கனவு? இந்து ராஷ்டிரம் என்பதுதான் அவர்களின் கனவு. பெரும்பான்மைவாதத்தை நிலையாக்குவதுதான் அவர்களின் கனவு. இது இந்துக்களின் தேசம், இந்துக்கள் மட்டுமே ஆள வேண்டும் என்பதுதான் அவர்களின் கனவு. அவர் அதுக்கு பல காரணங்களை சொல்றார். அங்கு ஏராளமான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் பாகிஸ்தானிலே. அப்போது காந்தி எதுவுமே பேசவில்லை. காந்தி இந்துத்துவ ஆதரவாளர் தானே, பேசவில்லை என்றால் கண்டிக்கலாம். ஏன் கொல்ல வேண்டும்? ஆகவேதான் அதை நான் சொல்லுகிறேன் என்பதை விட கமல்ஹாசன் சொல்றது ரொம்ப 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 லேட்டஸ்ட், ரொம்ப லேட்டா அவர் சொல்றார். இதைத்தான் பிரச்சனை அம்பேத்கர் சொன்னார், இதைத்தான் தன்னுடைய பெரியார் சொன்னார், இதைத்தான் கடந்த 25 ஆண்டு கடந்த விடுதலை சிறப்பு சொல்லுகிறோம். நாமெல்லாம் விட்டுரும். ஹாக்கூர் இந்துத்துவங்கிற பட்டியல இடம்பெறக்கூடிய இன்னொரு முக்கியமான தலைவர், அந்த தலைவருக்குத்தான் நரேந்திர மோடி பிரதமர் மோடி அவர்கள் 3000 கோடியில் செலவிடுகிறார். அவர் பெயர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை என்ன நிகழ்வாளர் இயக்கம் சொன்னாரா, ஜனநாயக இயக்கம் சொன்னாரா, மக்கள் இயக்கம் என்று சொன்னாரா? சர்தார் வல்லபாய் பட்டேல் உங்களுக்காகவே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை மக்கள் இயக்கம் என்று சொல்லியிருக்கிறாரா? அவரே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்ய ஆரம்பித்தார் என்றால் காந்தியடிகளை கொன்ற இயக்கம் என்பதால். அன்னைக்கு அவர் பார்த்துட்டு வந்த பிறகும் சொல்லப்படுறார், பட்டேல் போய் காந்தியை பார்த்துட்டு வர்றார். அவரால் தான் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வர போகிறார். அவர் எப்பவுமே சரியான நேரத்துக்கு பதில் கூட்டங்களுக்கு போகக்கூடிய காந்தியடிகள் அன்றைக்கு 10 நிமிடமோ 7 நிமிடமோ தாமதமாக சொல்லுவதற்கு காரணமே பட்டேலோடு சந்தித்த அந்த உரையாடல் தான். அவரை பார்த்ததுனால கொஞ்சம் லேட்டாக போகிறார். வழக்கமாக போகிற பாதையை விட்டுட்டு குறுக்கு வழியில் போகிறார். குறுக்கு வழியில் தான் நிற்கணும் நாத்துராம் கோட்சே. கிட்ட போய் பக்கத்தில் நின்று துப்பாக்கி எடுத்து சுற்றுறான். அதுவரையிலும் கை கொடுக்க வந்திருக்கிறான்னு நினைச்சிருந்து ஏதோ ஏதோ கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறான்னு நினைச்சிருக்கிறார். எடுத்து பார்த்து கை எடுத்து குண்டிப்பேன். ஏன் குண்டுட்டேன்னா அவர் மதிப்புக்குரிய ஒரு மூத்த தலைவர், முதல்வரின் தலைவர். ஆனாலும் சுட்டுக்கொண்டேன். ஏனென்றால் எங்கள் கனவையும் கனவில் முன்போடக்கூடிய கொள்கையை கொண்டவராக இருக்கிறார் அவர். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசுகிறாராம். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசுவது அவர்களின் கனவை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. பெரும்பான்மைவாதத்தின் ஆபத்தானது. ஆகவேதான் இன்றைக்கு கமல்ஹாசன் போன்றவர்கள் சொல்லுகிற இந்த கருத்துக்கு நான் ஆதரவு தெரிவிப்பது இந்த அடிப்படையில் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சிங்கள இனவெறி கொண்டவிடமிருந்து பாதிக்கப்பட்ட தமிழ் சொந்தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பல. அவரை முதன்மையானது உலகம் முழுவதும் இந்த தமிழ்ச் சொந்தங்கள் கருத்துரிமைக்கு கைகோர்க்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட முன்வர வேண்டும், தங்களுக்கிடையிலான விமர்சனங்களை கைவிட வேண்டும், ஒருவரை ஒருவர் குற்றம் காட்டிக் கொள்ளுகிற போக்குகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தமிழ் சமூகத்தின் ஒற்றுமை என்பது முதல் சவால். இரண்டாவதாக ஐநா பேரவை உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பு நிலாதரவை ஒன்றெடுக்க வேண்டும். ஆயுதம் தாங்கிய போராட்டம் இனி இல்லை என்கிற போது ஜனநாயக ரீதியிலான போராட்டம் என்றுதான் ஒரே வழி என்கிற போது, அந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களின் ஊடாக
அங்கே நடந்த போர் குற்றங்களை, இனப்படுகொலையை சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது ஐநா மனித உரிமை பேரவை உள்ளிட்ட மன்றங்களில் அதை இன்னும் விரிவாக ஆழமாக விவாதிக்க உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டியது இரண்டாவது சவால். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவை யார் ஆளுகிறார்களோ அது அல்ல பிரச்சனை, காங்கிரஸா பிஜேபியா என்ற அல்ல பிரச்சனை. இந்திய அரசு என்பது ஒரு நிலையான கொள்கையை இலங்கை தமிழர் ஈழத்தமிழர் பிரச்சனைகளில் அதை கொண்டிருக்கிற நிலையிலே அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு இந்திய அரசாங்கத்தோடு பகமை உறவா அல்லது இணக்கமான நண்பரவா என்கிற கேள்விக்கு இடைபெறுவது இந்த சவால்களையெல்லாம் நாம் எதிர்கொண்டால்தான் நம்முடைய ஈழத் தமிழ்ச்சங்களுக்கு மீறி கிடைக்கும். Don't give one rupee more.